ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லா மக்களுமே வாங்குற மாதிரியான ஒரு கம்மியான பட்ஜெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய டபுள் பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லா பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ பார்க்குற மாதிரி நிறைய வீடுகளோட ரிவ்யூஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, இது நம்ம வீடு சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடு 2.45 செண்ட், 21:50 அப்படிங்கிற சைஸில் இருக்கிற லேண்ட் ஏரியா. ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்லே மெயின் டோர் வச்ச மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டியூப்ளெக்ஸ் டைப் டபுள் பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்ந்து 1300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 7000 லிட்டர் வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்கோட கெப்பாசிட்டி 9000 லிட்டருங்க. பிளாக் ராக்ல கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியாவுமே ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஃப்ரண்ட் எலிவேஷன் பிளான், ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், அதில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே எல்லோ கலரில் டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸில் பிளாக் கலரில் டபுள் டோர் மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானவுன்னா நம்மளோட பார்க்கிங் ஏரியா, 10x16 அப்படிங்கிற சைஸில் கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட சீலிங் ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. போர்டிகோ ஏரியாலேயே வீட்டுக்கு தேவையான வாட்டர் சம்பும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி ஒருத்தர் நடந்து போயிட்டு வர அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இது நம்ம வீட்டோட மெயின் டோருங்க. ரொம்ப அழகான ஃப்ரெஞ்சு டோர் டிசைனில் மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, கிழக்கு பார்த்த மாதிரியே. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்த உடனேயே நம்மளோட பெரிய லிவிங் ஹால், 16x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஹாலுக்கு போதுங்கிற அளவுக்கு வெளிச்சமும் வென்டிலேஷனும் வர்றதுக்காக ரெண்டு ஃபுல் விண்டோவும் கிழக்கு பார்த்த மாதிரியான டோரும் அமைஞ்சிருக்குங்க. தென் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் கிளாஸ்ட் விட்ரிஃபைட் டைல்ஸும் சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹால்லேருந்து கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு என்ட்ரு ஆகிற அந்த ஆர்ச்சுக்கு பக்கத்துலேயே எல்லோ கலரில் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் சின்னதாக கிராஸ் டிசைன் எல்லாம் கொடுத்து அதில் ஃப்ளவர் டிசைன் கலர்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட டைனிங் கம் கிச்சன் ஏரியாங்க. 10x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் ஹாலில் பார்த்த மாதிரியே சேம் டைப் ஆஃப் ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்க்கு லெதர் டைப் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் ஒரு விண்டோவும் டைனிங் ஏரியாவில் ஒரு விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாலேயே வாஷ்பேஷன் அண்ட் நிறைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஷெல்ஃப் ஏரியா, தென் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் 2 மாஸ்டர் பெட்ரூம், 1 பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் 1 பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பிளான் பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 10x16 அப்படிங்கிற சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் சேம் டைப் ஆஃப் ஃப்ளோரிங், டபுள் சைட் வால்லேயுமே 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும். பெட்ரூமில் சின்னதாக ஒரு ஷெல்ஃப் ஏரியா கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் ஏரியாவும் இருக்குங்க. லைட் சாண்டல் கலர் பெயிண்டிங் ஒர்க்கே பண்ணியிருக்காங்க பெட்ரூமுக்கு. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமுக்கு பிவிசி டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த பாத்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 4.5x6 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இது வெஸ்டர்ன் க்ளோசட் டைப்புங்க. பாத்ரூமோட வால் டைல்ஸ்க்கு செராமிக் டைல்ஸும் ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் சூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமில் டேப் கனெக்ஷன், வெஸ்டர்ன் க்ளோசெட், ஷவர் பேனல், ஹேண்ட் ஷவர், இந்த மாதிரியான எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சானிட்டரி வேர்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோருக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் நம்ம லிவிங் ஏரியாவிலேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ்க்கு கீழே யூட்டிலிட்டி ஏரியா இருக்குங்க. தென் ஸ்டேர் கேஸில் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்குமே கிரானைட் ஸ்டெப்ஸும், ஹேண்ட் ரெயில்ஸ்க்கு மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்த உடனே சின்ன லாபி ஏரியா, நமக்கு ரைட் சைடில் இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமே 16x10 சைஸ் தாங்க. சேம் கீழே பார்த்த மாதிரியே அப்படியே டிட்டோ, ஏன்னா ஃப்ளோரிங் அதே மாதிரி தான். ஒரு ஷெல்ஃப் ஏரியா, 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்டு பாத்ரூமோட. இந்த பாத்ரூமோட சைஸும் 4.5x6, சேம் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த அதே பெட்ரூம் சைஸ், அதே பாத்ரூம் சைஸ். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே கீழே பார்த்த மாதிரியே எல்லா விதமான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சானிட்டரி வேர்ஸுமே பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
தென் லாபி ஏரியாவிலேருந்து ஒரு எக்ஸிட் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியில் வந்தோன்னா ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸுங்க. இங்கேயே நம்ம வீட்டுக்கு துணி துவைக்கிறதுக்கான கல், அதுக்கு பக்கத்துலேயே வந்து டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு மேலே நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டேர் கேஸும் இங்கேயே ஸ்டீல் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வீட்டுக்கு தேவையான ஓவர் ஹெட் டேங்க்ஸ் நல்ல தண்ணிக்கு தனியாக, உப்பு தண்ணிக்கு தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் இடிகரை அப்படிங்கிற ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குங்க. டோட்டல் ப்ரைஸ் 50 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த வீட்டை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வித் மொபைல் நம்பர்ஸோட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிடுங்க.